திருமணம் அப்படிங்கிறது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு நாள் அல்லது சிறப்பான ஒரு மொமெண்ட் கூட சொல்லிக்கலாம். அந்த ஒரு முக்கியமான ஒரு நாளை தான் பல பேரும் எதிர்பார்த்துட்டு போவோம். ஏன்னா லைஃப்பில் ரொம்ப ரேர் குரூப் தான் வந்து திருமணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த திருமணத்தை தள்ளி போட்டு திருமணம் பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல வெறுப்புகள் இருக்கலாம். இதையும் தாண்டி திருமணம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கிறது அல்லது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடக்கிறது. இது காலப்போக்கில் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்ற இந்த ஒரு காலகட்டத்தில் பல நாடுகளில் பல இடங்களில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் முடிப்பது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பது. இப்படி இன்றைக்கி திருமணம் பல டைமென்ஷனில் போயிட்டு இருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவது அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பது, ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் முடிப்பது, இப்படி பல டைமென்ஷனில் இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த திருமணத்திற்காக காடுகள் அடிக்கப்பட்டாச்சு, பலருக்கும் கொடுக்கப்பட்டாச்சு, தேதி குறிக்கப்பட்டாச்சு, அதுக்கு மேலே தாளம் கோவில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் மன பெண்ணும் ரெடியாக இருக்காங்க, மன மகன் இன்னும் ரெடியாகல. சரி, மணமகன் ரெடியாகாமல் இருந்தாலும் இன்னொரு மணப்பெண் இந்த மணப்பெண்ணை திருமணம் செய்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த திருமணத்திற்கு அப்படி ஒரு மணப்பெண்ணும் ரெடியாகல, ஒரு மணப்பையனும் இல்லை அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு திருமணமானு சொல்லி நீங்கள் வியப்பாக பார்க்கலாம் அல்லது கேட்கலாம். உண்மையிலே இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் தான். இதுவுமே இந்த மாதிரி திருமணங்கள் சில நாடுகளில் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு, அதாவது இன்றைய காலகட்டத்தில் வருகிற ஜூன் மாதம் 11ஆம் தேதி நம்ம நாட்டில் உள்ள குஜராத்தில் இப்படி ஒரு திருமணம் நடக்கிறது. அதாவது ஒரு பெண் தன்னையே திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க. செல்ஃப் மேரேஜ் அப்படிங்கிறாங்க அல்லது சோலோகமி அப்படிங்கிறாங்க. சோலோகமி அப்படின்னா ஒருவர் தன்னையே திருமணம் செய்து கொள்வது, ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ தன்னையே திருமணம் செய்து கொள்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு வந்து குழந்தை அப்படிங்கிற பாக்கியங்கள் எதுவுமே அவங்க வந்து பிளான் பண்ண முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான திருமணம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு திருமணம் நம்ம நாட்டில் முதல் முறையாக ஒரு ஹிந்து டெம்பிளில் வச்சு நடக்க இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு திருமணத்தை யார் பண்ண போகிறா, எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான விசித்திரமான தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத்தில் இருக்கிற வதோதரா அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் ஷாமா பிந்து அப்படிங்கிற ஒரு 24 வயது இளம்பெண். இவங்க வந்து வருகிற 11ஆம் தேதி தன்னுடைய திருமணத்தை செய்யிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமணம் ஒரு துணையோடு இல்லை, அதாவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோட சேர்ந்து இருக்காது. இவங்க நான் என்னை தான் நேசிக்கிறேன், எனக்கு நான் தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே திருமணம் செய்து கொள்ள ரெடியாக இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கல்யாணம் முடிக்காமல் ஏகப்பட்ட பேர் தனக்கு தானே துணைன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கல்யாணத்துக்கு பயந்தோ அல்லது ஏதோ ஒரு விரக்தியிலையோ திருமணம் வேண்டாம் என்ன நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் இவங்களுடைய திருமணம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு திருமணமாக இருக்குது. அதாவது ஊர் எரிய நான் வந்து என்ன திருமணம் செய்து கொள்கிறேன், அதாவது எல்லா சம்பிரதாயங்களும் அதாவது முறைப்படியான திருமணம் எப்படி நடக்குமோ அதே போல் ஒரு டெம்பிளில் போய் தனக்கு தானே இவங்க வந்து திருமணத்தை செய்து கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு அப்புறமாக, அதாவது இவங்களுடைய திருமண ஃபங்க்ஷனை வந்து 9ஆம் தேதி ஆரம்பிக்குது. மெயினாக 11ஆம் தேதி திருமணம் வந்து இவங்க பண்ணிக்கிறாங்க, தன்னை தானே பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு அப்புறமாக 2 வாரம் ஹனிமூனுக்கு வந்து அவங்க கோவா போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக தான் கருதப்படுது. இந்த ஒரு திருமணத்துக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து குறுக்க நிற்கலை. எனவே தான் அவங்க இன்விடேஷன் அடித்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. எல்லாருமே தன்னுடைய திருமணத்திற்கு எல்லாருமே வரணும், கோவிலில் வச்சு நடக்குது, எனவே எல்லாருக்கும் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி திருமணங்கள் ஏற்கனவே எங்கேயாவது நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏற்கனவே நடந்திருக்கு. அதாவது குறிப்பாக மேலை நாடுகளில் வந்து சில இடங்களில் சிலர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி திருமணங்கள் பண்ணியிருக்காங்க. சில ஆண்களும் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து தன்னுடைய, அதாவது மற்ற நார்மல் மேரேஜில் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை, அதில் வந்து விருப்பமும் இல்லை. எனவே இவங்க கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே சிலர் பண்ணியிருந்த ஒரு காரணத்தினால சரி நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு திருமணத்திற்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்து வந்துட்டு, குறிப்பாக இந்தியாவில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு, அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அது ஒரு ஹிந்து கோயிலில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா ஹிந்து கலாச்சாரத்தின்படி இந்த ஒரு திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. குறிப்பாக ஒரு ஆணை ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்வதோ அல்லது ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதோ நம்ம இந்து கலாச்சாரத்தில் கிடையவே செய்யாது. அதே போல தன்னைத்தானே ஒரு பெண் ஒரு ஹிந்து கோயிலில் வந்து திருமணம் செய்வது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் சொல்லிட்டு இதுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் இந்த ஒரு திருமணம் கோவிலில் நடக்குமா நடக்காத வரைகிற 11ஆம் தேதி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இருந்த போதிலும் இதையெல்லாம் தாண்டி நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திருமணங்கள் சிலர் வந்து பண்ணிக்கிட்டாலும் காலப்போக்கில் வந்து அவங்க இன்னொரு நபர் கண்டிப்பாக எனக்கு துணை வேணும்னு சொல்லி ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோடையோ அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோடையோ அல்லது வேறு மாதிரி திருமணங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து காலப்போக்கில் வந்து
செல்ஃப் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுமே இதில் உள்ள நுழைஞ்சு வந்திருக்கு. செல்ஃப் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் என்னையே நான் திருமணம் செய்து கொண்டேன், ஒரு திருமணம் செய்ததுக்கப்புறம் இன்னொரு திருமணம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் தேவை. நான் ஊரறிய நான் என்னையே திருமணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் வந்து நான் என்ன டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு நபரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து முடிவெடுத்து மேலே நாடுகளில் பண்ணியிருக்கிறாங்க. பட்டதாரியான ஷாமா பிந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்க அப்பா தென்னாப்பிரிக்காவில் ஒரு இன்ஜினியராக இருக்காங்க, இவங்க அம்மா அகமதாபாத்தில் ஒரு இன்ஜினியராக இருக்காங்க. ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ், இவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ரெண்டு பேருடைய சம்மதத்தோடு இவங்க வருகிற 11ஆம் தேதி இந்த திருமணத்தை செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இந்த திருமணத்தை பற்றி வியூவர்ஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.